உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கட்சி நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க முறையாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி மக்களவை தேர்தல்களை சந்திக்கிறது அந்த கட்சி எப்படி உள்ளாட்சி தேர்தல்களை நாங்கள் சந்திக்க மாட்டோம் என்று சொல்ல முடியும் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த தேர்தலையும் அது புறக்கணிக்கிறது என்றால் அந்த கட்சியுடைய பலவீனத்தை அது பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அவர் உண்மையிலேயே கல அரசியலுக்கு வருகிறார் என்பது ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்ய வருகிறார் என்றுதான் நினைத்தோம் உள்ளாட்சி தேர்தலை நான் புறக்கணிப்பேன் என்று அவர் சொல்லுவது அப்ப இவர் யாருடைய பிரதிநிதியாக தமிழக அரசியலில் நின்று கொண்டிருக்கிறார் நீங்க எப்படி வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்ல கலந்து கலந்து காம ஒரு அசெம்பிளி எலெக்ஷன்ல உங்க கட்சி போட்டி போடும் எனக்கு பதில் சொல்லுங்க இல்ல இரண்டு பிரதான கட்சிகளுடைய நாடக அரசியல் இது அப்ப அசெம்பிளிக்ஷன் மட்டும் என்னங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாலு பெரிய கட்சிகளோட நாடகம் ஏதோ திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி அசம்பிளி எலெக்ஷன் வந்து திமுக அண்ணா திமுக நாடகம் அப்போ அசம்பிளிக்கு போட்டி போடாமல் இருந்துருங்களா பஞ்சாயத்து ராஜ் பற்றி கிராம சபைகளை பற்றி லோக்கல் பாடிஸை பற்றி எல்லாம் பேசிய கமல்ஹாசன் திடீர்னு தேதி அறிவிச்சுன்னா பல்டி அடிச்சு ரெண்டு பெரிய கட்சிகளோட நாடகத்தை நாங்கள் கலந்துக்கல எங்கள் இலக்க அசம்பிளி தான் என்ன பேச்சுது ரஜினியும் கமலுக்கும் பிரச்சனை வந்தப்ப யார் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருவாங்க கமலுடன் இணைந்து பேச தயார் ரஜினி சொன்னப்ப முதலமைச்சர் யார் அப்படி அப்படின்னு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீபிரியா அவரு நடிகை அவர் சொன்னார் கமல் தான் முதல் வர்றாரு அப்போ உங்க கவனம் பூரா முதலமைச்சர் பதவி இல்ல உங்க பார்வையில என்ன திட்டமா திரு கமலஹாசனுடைய திட்டம் என்னவா எனக்கு தெரியல புரியல சில ஐயங்கள் இருக்குது அதை வெளிப்படையா பேச முடியாது இந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மையம் பங்கு பெறுவதால் கிட்டக்கூடிய முன்னேற்றம் சொற்பமானது மாற்றத்தை லட்சியமாக கொண்டுள்ள மக்கள் நீதி மையம் அதை தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக பெறுவதில் எந்த சாதனையும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை பத்தி இதெல்லாம் வந்து அவர் யார ஏமாத்த பேசுறாரு அவருக்கே இரண்டு கட்சிகளுடைய நாடகம் நாடகத்திலிருந்து மக்கள் மயங்கி மதிமயங்கி கிடக்கும் மக்களை மீட்பதற்கும் அந்த ரட்சகர் மாதிரி நீங்க உங்களை சித்தரிச்சுக்கிட்டீங்கல்ல ரெண்டு சினிமா நடிகர்களிடம் தமிழக அரசியல் போய் சிக்குவதும் அவர்களை மையமாக வைத்து தமிழக அரசியல் சூழல்வதும் தமிழக அரசியலுக்கு நல்லது இல்லன்னு ரெண்டு பேருமே முதல்வர் பதவிக்கான ஆசையில தான் இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிசயம் அற்புதம் திரு ரஜினிகாந்த் சொல்றாரு அதே மாதிரி நம்முடைய வெற்றி கொடி தான் அன்னக்கொடின்னு திரு கமலஹாசன் சொல்றாரு கண்டிப்பாக ரெண்டு பெரிய கட்சிகள்ல ஏதோ ஒரு கட்சியோட வாய்ப்பை வந்து சதைக்கிறதுக்கு தான் வராங்கன்னு எனக்கு தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞரை சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகனராக ராகம் முராரியாகி போனது அப்படின்னு அனுபவம் தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளு நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திருமணி மணி அவர்களிடம் விவாதித்து கேட்டு பெறவிருப்பது உள்ளாட்சி தேர்தல் தேதி மீண்டும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் நடக்குமா நடக்காதா என்பது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது வந்து திமுக மீண்டும் ஒரு வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது அதனுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளும் ஒரு வழக்கு கையாண்டிருக்கு உடனடியாக தேர்தலை நிறுத்தணும்னு இந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் திரு ரஜினிகாந்த் கமலஹாசன் இருவரும் நேற்றைக்கு விவாத பொருளாகி இருக்கின்றனர் திரு ரஜினிகாந்த் நேற்றைக்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறார் நான் வந்து யாருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆதரவு கிடையாது என்னுடைய கொடியோ என்னுடைய புகைப்படத்தையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி தொண்டர்களுக்கு வந்து யாரும் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஆதரவு இல்ல நீங்க யாரும் அதில் பணியாற்ற வேண்டாம்ன்ற என்ற மாநில தான் அவருடைய அறிக்கை இருக்கு அதே போல் திரு கமலஹாசன் நேற்றுக்கு மாலை கொடுத்த ஒரு அறிக்கை உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஸ்டெயிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதலமைச்சர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்குன்னு திரு கமலஹாசன் பேசியிருக்கிறாரு திரு ரஜினிகாந்த் கமலஹாசன் பற்றிய விவாதம் எடுத்தாலே பொதுவாக ஊடகங்களில் ரஜினி கமலை பற்றி ஏன் விவாதத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் ஆனா அந்த புள்ளியில திரு ரஜினிகாந்த் கமலஹாசனை வைத்து இன்றைக்கு விவாதம் கிடையாது ஒரு உள்ளாட்சி தேர்தலில் அதாவது கிராம சபை வார்டு போன்ற வரையறைகளில் தன்னுடைய உறுப்பினர்களை நிறுத்தாமல் ஒரு கட்சி தவிர்க்கிறது என்றால் அது சரியான பொருள்படுமா மக்கள் நீதி மய்யம் கட்சி உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்துள்ளது அதாவது நாங்கள் பங்கேற்கலன்னு சொல்லுது இதை எந்த போக்கில் பயணிக்க போது மக்கள் நீதி மயத்தின் இந்த முடிவு எப்படி சரியா என்று திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு மணி சார் வணக்கம் சார் நான் ஆரம்பத்திலே கேட்டதான் சார் பெரிய ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்திருந்தேன் ரஜினி கமலை பத்தி தொடர்ந்து விவாதம் பண்ணாவே நேர்களுக்கு வந்து ஒரு கோபதான் அவங்க இருக்கு ஏன் தொடர்ந்து ஊடகங்கள்ல அவங்களை விவாத பொருள் ஆக்குறீங்க நீங்க அவங்க ஊடகத்துல வந்து விவாதம் பண்ணாதான் உங்களுக்கான டிஆர்பியா அப்படின்னு கூட கேள்வி கேட்கறாங்க டிஜிட்டல் மீடியாவுக்கே அந்த கேள்வி இருக்கு ஆனா வந்து நாம இப்ப எந்த பொருள்ல முக்கியமாக விவாதிக்கணும்னா திரு கமலஹாசன் மக்கள் நீதிமயம் கட்சி வருகிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க ஒருபுறம் தேர்தல் நடக்குமா என்பது இன்னும் வழக்கின் முடிவெல்லாம் வேறு போயிட்டுருக்குது அது ஒரு புறம் இருந்தாலும் கமல்ஹாசன் இந்த முடிவு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கட்சி நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் என்று ஒரு அரசியல் கட்சியை முறைப்படி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து நடத்தி வருகிறார் அவர் வந்து மக்களவைத் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அவருடைய கட்சி தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரியிலும் சேர் புதுச்சேரியிலும் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டது தமிழகத்தில் அவருடைய கட்சி மக்கள் நீதி மையம் த்ரீ பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் மூன்று புள்ளி ஏழு ரெண்டு சதவீத வாக்குகளை அவருடைய கட்சி வாங்கியது முதல் முறையாக களத்துக்கு வந்து அவர் அப்படி வாக்குகளை வாங்கியது என்பது ஓரளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்ல ஒரு அம்சம் என்னன்னா அவர் வாங்கிய வாக்குகளில் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து நகர்ப்புறங்களில் அதிகமாகவும் கிராமங்களில் வந்து அவருடைய வாக்குகள் வந்து குறைவாகவும் இருந்தது இது வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி இந்த பேக்ரவுண்டை ஏன் சொல்றேன்னா சப்சிகெண்டா நம்ம அடுத்து பேசுகிறதுக்கு இது ஒரு பின்புலமாக இருக்கட்டும் பஞ்சாயத் இப்ப வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதுவும் மொத்தமா நடக்கல நடக்க நடக்கப்போகுது கிராமங்களில் ஊராட்சி பகுதிகளில் தான் நடக்கப்போகுது நகரங்கள் எப்போ நடத்துவாங்கன்னு தெரியாது இதுவே நடக்குமான்றது சந்தேகம் அது வேற டாபிக் இந்த கிராம சபை தேர்தல்கள் கிராம சபையோட முக்கியத்துவத்தை பற்றி உள்ளாட்சி தேர்தல்களை பற்றி கமலஹாசன் அவர்கள் பேசிய ரெண்டு முக்கியமான ஸ்பீச்சஸை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அதை வந்து சுருக்கமாக சொல்லிட்டு பேசுனா கமலோட இந்த முடிவு பற்றி நாம் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்கள் சார் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவர் கொடுத்த ஒரு ஐ திங்க் ஒரு பேட்டி ஆமாம் ஓ அது வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிக்கை என்று நான் நினைக்கிறேன் இந்துஸ்தான் டைம்ஸ் அல்லது இந்தியா டுடே இது வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கமலஹாசன் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்பொழுது சொல்லுகிறார் அதாவது ஐ வில் கண்டெஸ்ட் லோக்கல் பாடி போல்ஸ் ஐ ஓண்ட் கிவ் மணி நான் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டி போடுவேன் நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆமாம் ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்பாக இருபத்தி நாலு நாலு பதினெட்டு ஒரு கூட்டத்துல அது எந்த இடம்னு சரியாக இப்போ உறுதியாக சொல்ல முடியல அதுல பேசும்பொழுது அவர் சொன்னது வந்து ஐ வில் கண்டெஸ்ட் லோக்கல் பாடி இது வந்து இந்தியா டுடேல ரிப்போர்ட் ஆயிருக்கு ஐ வில் கண்டெஸ்ட் லோக்கல் பாடி போல்ஸ் அண்ட் பட் ஓன்ட் கிவ் மணி நான் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டி போடுவேன் ஆனால் நான் நிச்சயமாக வந்து இது பண்ண மாட்டேன் பணம் வாக்குகளுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் சரி இன்னொரு கட்டத்தில் பேசும்போது இன்னொரு இடத்துல அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஆ இது ரொம்ப முக்கியமானது கிராம சபைகளின் முக்கியத்துவத்தை பற்றி கமல் பேசுகிறார் அந்த மாதிரி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு ஜனவரி இருபத்தாறு அதாவது மே ஒன்னாம் தேதி தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் இந்த நான்கு நாட்களில் கிராம பஞ்சாயத் ஷுட் கம்பல்சரிலி கன்வீன்டு ஒவ்வொரு மாவட்ட ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் வந்து கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது விதி அரசாங்கத்தோட விதி ஆனால் இதை வந்து வெறும் சடங்காக செய்கிறாங்க அல்லது நடக்கிறதே கிடையாது அப்படின்னு கமல் சொல்கிறேன் சரி இன்னொன்று இன்னொரு காரியம் அவர் பண்ணார் சமீபத்தில் இதை வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் தன்னுடைய ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலிருந்து கமல் அவர்கள் மாக் கிராம சபை கூட்டம் அதாவது ஒரு மாதிரி கிராம பஞ்சாயத்து கூட்டத்தை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் எழுவத்தி ரெண்டு பஞ்சாயத்துகளுக்கு நடத்துறாரு இது இந்துஸ்தான் டைம்ஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு சரி மாக் கிராம பஞ்சாயத் அட்டிஸ் ஆழ்வார்பட் ரெசிடென்ட் ஈவெண்ட் வாஸ் ஆர்கனைஸ் டு கிரியேட் அவேர்னஸ் ஆன் ஹவு கிராம பஞ்சாயத்ஸ் ஆர் ஹெல்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவர்மெண்ட் இருவ தன்னுடைய வீட்டிலிருந்து இருந்து எழுவத்தி ரெண்டு வெவ்வேறு பஞ்சாயத்து தலை நாடு மாநிலம் முழுவதுலும் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டு பஞ்சாயத்துகளோட ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸிங்ல பேசுறாரு மக்கள் மத்தியிலும் அவருடைய கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் நான் கட்சி தொண்டர்கள்னு தான் சொல்றேன் ரசிகர்களும் கூட அவரை சிரமப்படுத்த விரும்பல கட்சி தொண்டர்கள்ல அவர் பேசுறேன் அப்ப பேசும்போது அவர் என்ன சொல்றாரு கமல் அவர்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் கிராம பஞ்சாயத் ஆர் கிவன் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் பட் வி ஃபர்கெட் டு யூ சீட் வி ஃபர்கெட் த வேல்யூ அதாவது வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கிராம பஞ்சாயத்துகளுக்கு அரசியல் சாசன அந்தஸ்து கொடுக்கப்பட்டது ஆனால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டோம் அதனுடைய மதிப்பை நாம் உணர தவறிவிட்டோம் இஃப் கிராம பஞ்சாயத் டிசைட்ஸ் டு காவேரி இஷ்யூ பார்லிமெண்ட் இஸ் பவுண்ட் டு கிராம பஞ்சாயத்தில் வந்து காவேரி பிரச்சனையை கலப்பினாங்கன்னா நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றம் அது குறித்து தன்னுடைய பதிலை தெரிவிக்க வேண்டும் இப்படியெல்லாம் முற்போக்கான கருத்துக்களை கமல் பேசியிருக்கேன் சரி இந்த ரெண்டு தரவுகளை வந்து நான் வந்து தேடி பார்த்து படிக்கும் பொழுது எனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தது வெளிப்படையாக சொல்றேன் ஏன்னா கமல்ஹாசன் மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் உண்டு ஆனால் அவர் கிராம பஞ்சாயத்தை பற்றியும் கிராம சபைகளை பற்றியும் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றியும் பேசுவதும் அதுவும் அதனுடைய பொருள் உணர்ந்து பேசுவதும் ரொம்பவும் ஆச்சரியும் மகிழ்ச்சி தருவதாகவும் இருந்தது அதாவது கமலஹாசன் என்ற ஒரு அரசியல்வாதி அவர் நடிகராக இருந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் கிராம சபைகளை பற்றி பேசுவது என்பது உண்மையிலேயே வந்து தமிழக அரசியலுக்கு நல்லது அப்படித்தான் நான் நினைச்சேன் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் கொடுத்த ஒரு பேட்டியிலும் கண்டிப்பாக நான் வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்கார் ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆஹ் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஆமா எழுபத்தி ரெண்டு கிராம சபாக்களுடன் மாக் பஞ்சாயத்து மீட்டிங் நடத்தினாரு மாதிரி மீட்டிங் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் தன்னுடைய சென்னை ஆழ்வார்பேட்டில் உள்ள வீட்டில் இருந்து அவர் பேசினார்னு அது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் நடந்திருக்கிறது என்று ஜூலை நான்காம் தேதி என்று நினைக்கிறேன் இந்த ஆண்டு மக்களை பிறகு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிக்கை கட்டுரை வெளியிட்டு இருக்கிறது சரி இந்த பின்புலத்தில் இருந்து பார்க்கும்பொழுது நீங்களே சொல்லுங்கள் கமலஹாசன் அவர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் நான் போட்டி போட மாட்டேன் என்று பேசுவதும் அதற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையும் வினோதமானதாகவும் விந்தையானதாகவும் எப்படி சொல்வது பலவிதமான ஐய பலவிதமான ஐயப்பாடுகளுக்கு இடம் கொடுப்பதாகவும் இருக்கிறது நான் வெளிப்படையாகவே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு அரசியல் கட்சி முறையாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி மக்களவை தேர்தல்களை சந்திக்கிறது அந்த கட்சி எப்படி உள்ளாட்சி தேர்தல்களை நாங்கள் சந்திக்க மாட்டோம் என்று சொல்ல முடியும் அப்படி நீங்கள் நினைத்தாலும் சொல்ல முடியாது நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்து விட்டீர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்த ஒரு கட்சி எந்த தேர்தலையும் அது புறக்கணிக்க முடியாது அது உள்ளாட்சி தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ கூட்டுறவு தேர்தலோ பொது தேர்தலோ எந்த தேர்தலையும் வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்த ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி அது வந்து உள்ளாட்சி தேர்தலோ கூட்டுறவு தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அதை புறக்கணிக்கக்கூடிய உரிமை அந்த கட்சிக்கு கிடையாது இதை சொல்லுவதற்கு நீ யார் என்று கேட்டார்கள் என்றால் அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஒரு பிரஜையாக எல்லோருக்கும் இருக்கிறது எனக்கு மட்டும் இல்லை பத்திரிக்கையாளனாக உங்களுக்கு இருக்கிறது ஒரு பத்திரிக்கையாளராக நண்பருக்கு இருக்கிறது தொழிலதிபர்களுக்கு நீதிபதிகளுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு தெருவில் ரிஷ்டா ஓட்டிட்டு போறானே அவனுக்கு இருக்கு இந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஏன்னா ஒரு அரசியல் கட்சி என்பது இட்ஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன் உங்க தனிப்பட்ட விஷயம் கிடையாது நீங்கள் வந்து நாட்டை திருத்தணும்னு புறப்பட்டு வந்துட்டு முதல்ல வந்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நின்னுட்டு உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க ரெண்டு முறை பேசியிருக்கிறீர்கள் இப்போ நான் கோட் பண்ணது எல்லாமே வந்து நீங்கள் பேசுனது எழுபத்தி ரெண்டு மாதிரி பஞ்சாயத்துக்குள்ள நீங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பேசிருக்கீங்க அவர் வீட்லயே வந்து ஒரு மாக்கு பஞ்சாயத்து ராஜ் அந்த கிராம சபை கூட்டத்தெல்லாம் அவர் கமல் நடத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட கமலஹாசன் திடீரென்று உள்ளாட்சி தேர்தல்களை நாங்கள் புறக்கணிப்போம் இது ரெண்டு பெரிய கட்சிகளும் சேர்ந்து நடத்துற நாடகம் அப்படியெல்லாம் பேசுவது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் சரி என்று எனக்கு புரியவில்லை இல்லை ஓட்டரசியில் ஒரு கட்சி தேர்தலில் நிற்கலாமா வேணாமேன்னு அது மாதிரி புறக்கணிச்சு வரலாறு இருக்குதானே சார் அதை யார் புறக்கணித்தார்கள் என்றால் தனிப்பட்ட சில பலவீனங்களுக்காக புறக்கணித்தார்கள் ஒரு கட்சி மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு கட்சி தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த தேர்தலையும் அது புறக்கணிக்கிறது என்றால் அந்த கட்சியுடைய பலவீனத்தை அது பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இதை நீங்கள் மறுக்க முடியாது உள்ளாட்சி தேர்தல் ஒரு உள்ளாட்சி அமைப்பு ஒரு லோக்கல் பாடி ஒரு உள்ளாட்சி அமைப்பு காவிரி பற்றி காவேரி பிரச்சனை பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அதற்கு நாடாளுமன்றம் ரியாக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் கமல் அற்புதமான கருத்து நான் பாராட்டுகிறேன் அது ஒரு ஜனநாயகவாதியின் பேச்சு அதன் பிறகு எழுபத்தி பஞ்சாயத்துகளுடன் அவர் மாதிரி திட்ட மாதிரி கூட்டத்தை நடத்துகிறார் ரொம்ப நல்ல விஷயம் அது ஏன்னா இன்றைக்கு வந்து அரசியலுக்கு வந்த அவரை ஒத்த வேறு சில சினிமா நடிகர்களோ ஏன் பெரிய கட்சிகளோ கூட அது நடத்தாத சமயத்தில் எழுபத்தி ரெண்டு கிராம பஞ்சாயத்துகளுடன் அவர் பேசுவதும் பஞ்சாயத்துகளின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்வதும் அவர் உண்மையிலேயே கலா அரசியலுக்கு வருகிறார் என்பது ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்ய வருகிறார் என்றுதான் நினைத்தோம் உள்ளாட்சி தேர்தலை நான் புறக்கணிப்பேன் என்று அவர் சொல்லுவது அப்ப இவர் யாருடைய பிரதிநிதியாக தமிழக அரசில் நின்று கொண்டிருக்கிறார் இல்ல ஏன் அந்த வருது யாருடைய பிரதிநிதி ஒரு ஓட்டர் சில பங்கேற்கறதுனாலே அவர் யாருடைய பிரதிநிதி அவர் இருக்கக்கூடிய சந்தேகங்களை இதை அதிகப்படுத்துகிறது அவர் வந்து இவருடைய வாக்கை பிரிப்பதற்காக நிற்கிறார் அவருடைய வாக்கை பிரிப்பதற்காக நிற்கிறார் என்று சொல்லுகிறார்கள் சரி நான் இப்படி கூட வச்சிக்கிறேன் சந்தேகங்களை கிளப்புகிறது என்றால் நீங்க ரொம்ப டீப்பா கூட போய் பார்க்காதீங்க நான் கேட்கற ஒரு சிம்பிள் கொஸ்டின் பதில் சொல்லுங்க திரும்பவும் சொல்றேன் லோக்கல் பாடி அதாவது எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு செய்த ஒரு கட்சி அது எந்த தேர்தலாக இருந்தாலும் அதை புறக்கணிக்க அதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது ஐயா நீங்க தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்க வந்து ரெண்டாவது தோல்வியும் வெற்றியும் காலம் சம்பந்தப்பட்டது வரலாறு சம்பந்தப்பட்டது நீங்கள் போராடினீர்களா இல்லையா என்பது மட்டும்தான் முக்கியம் இவர்களுடைய கட்சியை சார்ந்த நாற்பது பேர் உள் இந்த மக்கள் நிதி மையத்தின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் நின்றார்கள் அப்போ என்ன இஷ்யூஸ் பேசினாங்க தெரியுமா கமலஹாசன் அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்கள் நானே அதில் ஒரு மூன்று பேர் என்று நினைக்கிறேன் ரெண்டு அல்லது மூன்று பேருடன் தொலைக்காட்சி பங்கு பெறும்போது பார்த்திருக்கிறேன் அவங்க முழுக்க முழுக்க பேசுனது லோக்கல் பாடி இஷ்யூஸா எதில் லோக்சபா எலெக்ஷன் எம்பிக்கு நின்றுட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னா ரோடு சரியா இல்லை கொசுத்தொல் அதிகமாயிடுச்சு பஸ் வசதி இல்லை லைட் இல்லை இதெல்லாம் பேசுறாங்க நாடு விடுதலை அடைந்து இவ்வளவு எழுபது ஆண்டு கழித்து தான் நிலைமை ஒரு கவுன்சிலர் பேச வேண்டிய பேச்சை லோக்சபா எலெக்ஷன்ல பேசி நீங்கள் தேர்தலில் போட்டி போட்டீர்கள் நீங்கள் மூணு புள்ளி ஏழு ரெண்டு சதவீத வாக்குகளை வாங்கினீர்கள் மறுபடியும் சொல்கிறேன் நான் உங்களை சிறுமைப்படுத்தவில்லை இழிவுபடுத்தவில்லை த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வாங்கினீங்க அப்போ உங்கள் வேட்பாளர்கள் கிளப்பிய எல்லா பிரச்சனையும் லோக்கல் பாடிஸில் கவுன்சிலர் பேச வேண்டிய பேச பிரச்சனையை பேசிட்டு கவுன்சிலருக்கு எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் தேர்தல் பாதையை விட்டு நீங்கள் ஏன் ஓடுகிறீர்கள் இது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க இல்லை இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நாம் அதை நோக்கி பயணிப்போம் அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய அந்த நாட்கள் ஐம்பது வாரங்கள் மக்கள் பணியில் களமிறங்க போகிறோம் தேர்தல் வேண்டாம் அப்படின்றாரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் போட்டி போடாமல் என்ன மக்கள் பணி பண்ண போகிறீங்க உண்மையிலேயே இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்றால் மகாத்மா காந்தி இந்தியாவின் ஆன்மா இந்தியாவின் கிராமங்களில் இருக்கிறது பஞ்சாயத்துகள் தான் இந்திய ஜனநாயகத்தின் ஆணி வேர் பஞ்சாயத்துகளில் போட்டி போடாத ஒரு கட்சி அது யாராவதா இருக்கட்டும் அவங்க சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலேயோ போவே முடியாது அப்படி போனாலும் ஒன்றும் அவங்களால சாதிக்க முடியாது மக்களை இழிவுபடுத்துபவர்கள் தான் லோக்சபா எலெக்ஷன்ஸை பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸை வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம் நாங்கள் அசம்பிளிக்கு போகிறோன்றது உங்களுடைய ரூட்ஸ் எங்கேருந்து வருது நீங்கள் பார்லிமெண்ட்டு நீங்கள் மக்களவைத் தேர்தலுக்கு போட்டி போட்டாலும் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டி போட்டாலும் உங்களுடைய உங்கள் கட்சியோட ஆணிவே நான் சொல்வது அமைப்பு ரீதியாக உங்கள் கட்சியோட ஆணிவேர் உங்கள் கட்சியோட ஆணிவேர் என்பது தமிழ்நாட்டின் கிராமங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சி கிளைகள் அந்த கட்சி கிளைகள் தான் உங்களுடைய கட்சியோட ஆணிவே இப்ப நீங்க திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் பிஜேபி பிஜேபி பலவீனமான கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டோட கிராம பகுதிகளில் அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேரூன்றி கொண்டு வருகிறது அப்படிதான் ஒரு கட்சி இருக்க முடியும் சி பிஜேபி மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா அது ஒரு ஒரு அரசியல் கட்சி தோக்கறானோ ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் இன்று நகர்ப்புறங்களில் மட்டுமல்ல கிராமப்புறங்களிலும் நன்றாக வேறொன்று கொண்டிருக்கிறார்கள் அல்லது வேரூன்றுவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேர்தலில் போட்டி போடுகிறார்கள் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போதுனா பிஜேபி திமுகவோட பிரச்சனை வந்துடுச்சுனாலும் வரலனாலும் போட்டி போடாமல் போயிடுமா அவங்க போட்டி போடுவாங்க நான் கேட்பது கமலஹாசன் அவர்களை நீங்கள் நாட்டை திருத்த புறப்பட்டீங்க ஒரு தேர்தலை ஃபேஸ் பண்ணீங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் பேச வேண்டிய பேச்செல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பேசுனீங்க நல்லது ரெண்டாவது அந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் கிராம பஞ்சாயத்துகளை பற்றி கிராம சபைகளை பற்றி உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி நீங்கள் அழகாக பேசியது போல சமீப நாட்களில் யாரும் பேசல நான் இந்த கிரெடிட் உங்களுக்கு கொடுக்குறேன் இது ஏதோ வந்து உங்களை சமாதானப்படுத்த சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் உண்மையில நீங்கள் நல்லா பேசுனீங்க அதில் எனக்கு வந்து அவங்கள பாராட்டுறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது யூஸ் போக் வெல் அழகாக பேசுனீங்க திடீர்னு இந்த பல்ட்டி அடிக்கிறீங்க நீங்கள் எப்படி வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸில்

ரெண்டு திராவிட கட்சிகளோட நாடகம் இருக்கட்டும் அது ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம் முதல்ல கருத்தியல் ரீதியாக நான் நிராகரிக்கிறேன் சரி கமலோட வாதத்தை ஒரு ஆர்குமெண்ட்ஸே நம்ம எடுத்துப்போம் இதே லாஜிக் தானே அசம்பிளிக்கு அப்போ எதுக்கு அசம்பிளிக்கு போட்டி போடுறீங்க அதையும் போட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டுங்களேன் வாக்க வாக்கு வங்கியார் செல்ல விட்டு போயிடுங்களா நீங்க சொல்ற லாஜிக் ஏன் அசம்பிளிக்கு பொருந்தாது சரி அப்போ எனக்கு புரியல அவர் ஏன் இந்த முடிவு எடுத்தார் இல்லை உள்ளாட்சியில் அப்படி திரு கமலஹாசன் போட்டியில்னா என்ன சார் மக்கள் நீதிமயம் போட்டியில்னா என்ன அதனால என்ன நான் வந்து அவருக்கு என்ன பாதிப்பு அவருக்கு போட்டியிட்டாலும் போட்டி இல்லைன்னாலும் அவர் தேர்தல் அவர் வந்து அரசியலுக்கே வராட்டியும் கூட வந்து என்ன பாதிப்பு தமிழ்நாட்டுன்னா ஒரு பாதிப்பு கிடையாது அது வேற டாபிக் பட் நான் அவரோட ஷூஸ்ல இருந்து பேசுறேன் அவர் என்ன சொன்னார் அவரோட பேச்சில் இருக்கக்கூடிய அவருடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய தான் நான் உங்கள் முன்பு வைக்கிறேன் ஒரு பொறுப்புணர்வுடன் அவர் சில பேச்சை பேசினார் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணும்போது அவர் நான் ஒன்னும் மறந்துடாதீங்க அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு சந்தித்த முதல் தேர்தல் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது அந்த மாதிரி அமைந்து விட்டது அவர் அமை ஜெயலலிதாவும் கலைஞரும் போன பிறகு தான் இவங்க வராங்க அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் சந்திக்கும் போதே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார் அதை தான் நான் சொன்னேன் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கரெக்டாக லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னால பிரமாதமாக வந்து லோக்கல் பாடிஸை பற்றி அவர் பேசுறார் ரொம்ப அழகாக சம்மரைஸ் பண்ணி பேசுகிறார் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு தொகுதி கூட அவர் ஜெயிக்கல பட் த்ரீ பாயிண்ட் செவன் வாங்குறாரு நகர்ப்புறங்களில் ஓரளவு பர்ஃபார்ம் பண்றாங்க ஒன்றரை லட்சம் ஓட்டெல்லாம் அவருடைய வேட்பாளர்கள் வாங்கியிருக்காங்க மக்கள் பார்வை கமல் பக்கம் கொஞ்சம் திரும்புது பெரிய கட்சிகளின் பார்வையை கமல் பக்கம் கொஞ்சம் அப்படி அரவுண்ட் ஆகும் பொழுது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் பஞ்சாயத்து ராஜ் பற்றி கிராம சபைகளை பற்றி லோக்கல் பாடிஸ் பத்தி எல்லாம் பேசிய கமல்ஹாசன் திடீர்னு பல்டி அடிச்சு நான் வந்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளோட நாடகத்தில் நாங்கள் ரெண்டு பெரிய கட்சிகளோட நாடகத்தில் நாங்கள் கலந்துக்கல எங்கள் இலக்க அசம்பிளி தான்னா இது என்ன பேச்சுது இல்லை சார் ஒரு முழுமையான தேர்தல் இப்போ நடக்கலை பாருங்க ரெண்டு கட்ட தேர்தல் அதுவும் ஊரக உள்ளாட்சிக்கு மட்டும் நடக்குது ஒரே ஒரு பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன் நடந்தால் கூட நீங்கள் போட்டி போடணும் நீங்கள் வாக்கு வங்கிய அரசில் இருக்கீங்க சார் தோற்கறது ஜெயிக்கிறது என்ன சார் ஆயிரம் தடவை தோத்துட்டு ஆயிரத்தி தடவை ஜெயிப்பான் சார் இல்ல முதல் முறை ஃபீல்டுல நிக்கறீங்கன்னா ஃபீல்டுல நிக்கிறீங்கன்னா நீங்க நீங்க வந்து உங்க உங்க உங்களோட இருப்பை காட்டணும் அப்படியே டைரக்டா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு போய்டுங்களா அப்போ பார்லிமெண்ட்டில் நீங்கள் பேசின பேச்சு பூரா க கொசு தொல்லையும் காவா அடிச்சுக்கினதும் கக்கூஸ் அடிச்சுக்கிட்டதும் லைட் இல்லாததும் கவுன்சிலர் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள் வேட்பாளர்கள் பலரும் பொது வெளியில் பேசினாங்க இன்னைக்கு திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாவது தடவை பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு அந்த கவுன்சிலர் எலெக்ஷன் வரும்போது ஏன் ஓடி ஒழிவீர்கள் நீங்கள் நியாயம் சார் நான் சொல்கிறேன் சார் திருவாளர் பிரஜ் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை புறக்கணிக்கிறதை நியாயப்படுத்தவே முடியாது அது ஏன் பண்ணுறாருன்றது அவருக்கே வெளிச்சம் எனக்கு தெரியாது அது அவர் தான் வளர்க்கணும் அவர் கட்சிக்காரங்க வளர்க்கணும் சரி ரஜினிக்கும் கமலுக்கும் பிரச்சனை வந்தப்ப யார் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருவாங்க கமலுடன் இணைந்து பேச தயார் ரஜினி சொன்னப்ப முதலமைச்சர் யார் அப்படி அப்படின்னு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீபிரியா அவரு நடிகை அவர் சொன்னார் அவருடைய கட்சியில் இருக்க அவரும் ஒரு அரசியல்வாதி என்று கமல் தான் முதல் வரனாரு அப்ப உங்க கவனம் பூரா முதலமைச்சர் பதவி லோக்கல் பாடிஸை பத்திலாம் உங்களுக்கு அவளே கிடையாது சரி உங்க தரத்துக்கு வந்து அது கம்மி நினைக்கிறீங்களா இல்ல உங்க பார்வையில என்ன திட்டமா திரு கமலஹாசனுடைய திட்டம் என்னவா எனக்கு தெரியல எனக்கு தெரியல புரியல சில ஐயங்கள் இருக்குது அதை வெளிப்படையாக பேச முடியாது அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக சரியான போக்கு இல்லை டெஃபினட்டாக போக்கு இல்லை நீ சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க உங்கள் வீட்டில் வச்சு எழுபத்தி ரெண்டு பஞ்சாயத்தோட நீங்கள் வந்து மாக்கு அசம்பிளி ரன் பண்ணுவாங்க அந்த மாதிரி மாக் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து கிராம சபா மீட்டிங்ஸ் உங்கள் வீட்டில் உட்காந்தீங்க இதெல்லாம் ஒரு நாவல் ஐடியா ரியலி ஒரு ஒரு நல்ல ஐடியா அதை கேட்கும்போதே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு திரைத்துறையில் இவ்வளவு ஆண்டுகள் இருந்த ஒரு மாபெரும் கலைஞன் அறுபது ஆண்டுகள் திரைத்துறைக்கு பணியாற்றிய ஒரு கலைஞன் எனக்கு பிடிச்ச நடிகர் அவர் அவர் வந்து இதெல்லாம் ஆனால் அவர் அரசியலுக்கு வந்து அவர் நான் ஓட்டு போட மாட்டேன் அது வேற விஷயம் பட் எனக்கு பிடித்த நடிகர் அவர் அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது எனக்கு விமர்சனம் இருந்தது பட் பஞ்சாயத்து ராஜ் பற்றி கிராம சபாவை பற்றி உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி எல்லாம் அவர் ம மகிழ்ச்சியாக இருந்தது ஓகே கமல் வந்து ஒரு டெமோக்ராட்டிகலி ஃபங்க்ஷனிங் லீடராக இருக்காரு சரி அவர் வந்து ரூட்ஸுக்கு ஆ ரூட்ஸுக்கு போகிறாரு அரசியலோட ஆணிவேருக்கு போகிறாரு ஜனநாயகத்தோட ஆணிவேரை பற்றி கமல்ஹாசன் பேசுறான்றது செயல்பாட்டுக்கு வருதோ இல்லையோ ஒரு சந்தோஷமான விஷயம் இட்ஸ் ஹெல்த்தி பாலிடிக்ஸ் தான் நான் நினைச்சேன் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் என்ன வாங்குவார்ன்றதுலாம் எனக்கு தெரியும் என்னுடைய அனுபவத்தில் அதை நான் அப்படி தான் கணிச்சேன் அப்படி தான் இருந்தது அதனால் நான் அவர் குறைச்சி மதிப்பெண் இல்லை அவருடைய கணிப்புகளே பாருங்கள் அவருடைய வார்த்தை அவருடைய அறிக்கையில் கொடுத்துருக்கேன் இந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மையம் பங்கு பெறுவதால் கிட்டக்கூடிய முன்னேற்றம் சொற்பமானது மாற்றத்தை லட்சியமாக கொண்டுள்ள மக்கள் நீதி மையம் அதை தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக பெறுவதில் எந்த சாதனையும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை பற்றி வந்து அவர் யாரை ஏமாத்த பேசுறாங்க அவருக்கே வெளிச்சம் இது கடுமையான வார்த்தைகளாக இருக்கலாம் நான் எங்க இருந்து சொல்றேன்னா திரும்ப வாங்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினெண்டு வந்து சிலா கட்சி பேசினீர்களே உள்ளாட்சி அமைப்புகளை குறித்து அப்போ எங்க போனது இந்த இந்த லாஜிக் அதன் பிறகு ஜூன் கடைசி வாரத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் பேசினீர்களே

அதுலேருந்து ஏன்னா இப்பயும் செலவு பண்ணிட்டு அசம்பிளிக்கும் போகிறது வந்து பிரச்சனையாக இருக்குன்ற காரணத்தால் அவர் அந்த முடிவு எடுத்தாரா தெரியாது ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் த்ரீ பாயிண்ட் செவன் டூ பர்சென்ட் ஓட்ஸை கமலோட கட்சி பதிவு பண்ணிச்சு உண்மை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது வந்து நகர்ப்புறங்களில் வாங்கிய ஓட்டுகள் பஞ்சாயத்து லெவலில் கிராம கிராமங்கள் அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது மெயின் சிட்டிஸை விட்டுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவருடைய பர்ஃபாமன்ஸ் கமலோட கட்சியோட பர்ஃபாமன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது கிராமங்களில் கிளை இல்லைன்றீங்களோ கிளைகள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது அவர் கிளைப்பரப்பி இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது நான் சொல்கிறது வாக்குகளை பொறுத்தவரையில் மக்களவைத் தேர்தல் வாக்குகளை பொறுத்த வரையில் கமல் கட்சியோடைய பர்ஃபார்மன்ஸுன்றது வந்து சிட்டிஸில் சிட்டிஸில் வந்து அப்படி நிமிர்ந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு இருந்தது பட் கிராமங்கள் பகு கிராம பகுதிகளில் ஊரக பகுதிகளில் வந்து அது ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருந்தது இந்த ஓட்டிங் பேட்டர்னை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே இப்போ முதல்ல நடக்க போறது இந்த இந்த முதல்ல இந்த உள்ளாட்சி தேர்தலே முதல்ல இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது அப்படி நடந்ததுனால இது ஒரு கேலிக்கூத்தான உள்ளாட்சி தேர்தல் நான் என் அனுபவத்துல இப்படி ஒரு உள்ளாட்சி தேர்தலை பார்த்தது கிடையாது நிறைய கமல் சொல்கிறாரு கிராமங்களில் பூரா அது வந்து செவன்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட் எழுபத்தி மூன்றாவது அரசியல் சாசன திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் படி கிராமங்கள்ல ஒரு எலெக்ஷனு செவன்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து நகர்பாலிகா ஆக்ட்னு பேர் அது நகரங்களில் நடத்தக்கூடிய தேர்தலுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது இந்த தேர்தல் மாநில தேர்தல் ஆதியம் முதல்ல ஒன் ஒரு ஒன்னுக்கு தான் நடத்துது இது கிராமங்களுக்கு மட்டும் தான் நடக்குது பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் படி தான் எலெக்ஷன் நடக்குது ஒன்லி ஃபார் வில்லேஜஸ் நாட் ஃபார் சிட்டிஸ் அதுக்கு நகர்பாலிகை ஆக்ட் படி நீங்கள் நோட்டிபிகேஷன் வரல எப்போ வரும்னு தெரியாது இது வித்தியாசமான விந்தையான ஒரு தேர்தல் இதை நீங்களும் நானும் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி விமர்சனம் பண்ணலாம் போட்டியிலிருந்து ஒதுங்கி ஓட முடியாது கமல் சொன்ன காரணம் அது இல்லை இப்போ நான் சொன்னல எழுபத்தி மூணாவது அமெண்ட்மெண்ட் படி வந்து க பஞ்சாயத்து ராஜுக்கு நடக்குது செவென்டி ஃபோர் தமன்மெண்ட் படி வந்து நகர்பாலிகா படி சிட்டிஸ்க்கு நடக்குது இது பிரிச்சு நடக்கிறதால வந்து மக்கள் குழப்பம் அடைவார்கள் அதனால் நான் பிறக்கிறேன் அத சொல்லல அவரு சொல்லல அவர் என்ன சொல்றாரு கம கம திமுகவும் அண்ணா திமுகவும் பெயர் குறிப்பிட்டு அதுல என்ன வாசம் இரண்டு கட்சிகளுடைய நாடகம்ட்டாரு இந்த நாடகம் தான் தெரிஞ்ச விஷயமாச்சே உங்க லாஜிக் படி நான் வரேன் ஐயா இது தெரிஞ்ச நான் இந்த நாடகத்தை மாத்துறதுக்கும் இந்த நாடகத்திலிருந்து மக்கள் மயங்கி மதிமயங்கி கிடக்கும் மக்களை மீட்பதற்கும் அந்த ரட்சகர் மாதிரி நீங்க உங்களை சித்தரிச்சுக்கிட்டீங்கல்ல பார்லமெண்ட் அலெக்ஷன்ல வந்து நின்னீங்கல்ல இப்ப எங்க போச்சு நீங்க இடத்துல உங்களோட அரசியலை நிறுத்தி கொள்வீர்கள் என்றால் நிறுத்தலாம் நிறுத்தி கொள்வீர்கள் என்றால் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் சரி எப்படி நீங்க வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு டைரக்டா போய் பேராசூட்ல போய் அப்படியே குதிச்சிட முடியுமா கீழே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு போது சார் பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்கு சார் அந்த பூத் கமிட்டி தமிழ்நாடு போகிற அறுபத்தஞ்சாயிரம் பூத் கமிட்டிஸ் இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் பூத் கமிட்டிலையும் உட்காரத்துக்கு ஆள் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சி திமுக அண்ணா திமுக மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் அவ்வளோ தூரம் வாய்ஸ் கிடையாது அதனால தான் இந்த கூட்டணிகள் வந்து பெரிய கட்சிகளை நோக்கி சிறிய கட்சிகள் போவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி கமலஹாசன் அவருடைய கட்சிக்கு எத் எத்தனை இடங்களில் பூத் கமிட்டிஸ் இருக்குது என்னன்னு நமக்கு தெரியாது லோக்கல் லெவலில் கிராம அளவில் அவருடைய கட்சி எவ்வளோ தூரம் வேரூன்றி இருக்குதுன்னு தெரியாது அது வேரூன்றி இருக்குதோ இல்லையோ நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ நீங்கள் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் புறக்கணிக்க முடியும் இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் நடக்காததால எவ்வளவோ வந்து பாதகங்கள் அதுவும் கஜா புயலில் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மக்களுக்கான நிவாரணத் தொகைகளை கொடுப்பதற்கு பஞ்சாயத்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லாததால லோக்கல் பாடி ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இல்லாததால நிறைய இடர்பாடுகள் வந்திருக்குது இதை வந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் நம்முடைய நண்பர் தரா சுஷாம் அவர்கள் கூட ரீசெண்டாக ஒரு டெலிவிஷன் பேட்டில சொன்னார் நீங்க கூட கேட்டிருப்பீங்க ரொம்ப விலாவாரியா சொன்னார் அவர் அந்த விஷயத்துல அவர் அவருடைய அவர் ரொம்ப அதிகப்படியான ஞானம் உள்ளவர் அவர் அப்படி இருக்கும் பொழுது அதுதான் நான் சொல்ல வரேன் இது யாரையும் குறை சொல்கிறத கூட எடுத்துக்காதீங்க ஒரு கட்சி ஒரு ஆயிரம் குறைகள் இருந்தாலும் கமல்ஹாசன் மக்களோட மக்களாக நின்று மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு வந்திருக்காரு சரி நீங்க வந்தீங்க நாங்க வரவே இருக்கிறோம் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு லோக்கல் பாடிக்கு நான் போக மாட்டேன்னு அதுக்கு சொத்தையான ஒரு வாதத்தை முன்வைப்பது என்பது பல விதமான ஐயங்களை கிளப்புகிறது அது அவர் தான் பதில் சொல்லணும் இதை கேட்க நீ யாரும் நீங்க யாரும் கேட்க முடியாது மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு அரசியல் கட்சி என்பது பப்ளிக் ஆபீஸ் அதை கேட்கக்கூடிய உரிமை இந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் இருக்குது அந்த அடிப்படையில் தான் கேட்கிறோம் சரி இதில் வந்து தனிப்பட்ட முறையில் மத மாற்றங்களுக்கோ விருப்ப வெறுப்புகளுக்கோ எந்த விதமான இடமும் இருப்பதாக இப்போ கமல் வந்து நான் தயாருன்னு சொல்றாரு ஏன்னா ஓட்டரசில் களம் கண்டு த்ரீ பாயிண்ட் செவன் டூ எடுத்த ஒரு கமல் வராத ரஜினிக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க மாதிரி இப்போ வந்து உள்ளாட்சியிலையும் பங்கேற்கலன்னு சொல்லிட்டாரு இது ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம சேர்த்து பார்க்க முடியும் கமல் ஏன் இந்த மாதிரி பின்வாங்கிறாரு பிளஸ் ரஜினிக்காக காத்திருக்காரு இந்த செயல்களும் எப்படி பார்க்குறீங்க நீங்க இல்லை சார் இதுல எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த விஷயத்தில் ரஜினிகாந்தை குறை சொல்ல முடியாததோன்னு எனக்கு தோணுது எப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் கொடுத்த அறிவிப்பில் நான் அரசியலுக்கு வருவது உறுதி தமிழகத்தில் அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது நான் அரசியலுக்கு வருவது உறுதி சட்டமன்ற தேர்தலுக்கு தான் நான் வருவேன் என்னுடைய கட்சி தனித்து போட்டியிடும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் தனித்து நிற்பேன்னு சொல்லிட்டார் அந்த ஸ்டாண்டில் அந்த ஸ்டாண்டு சரி தப்புன்றது வேற ஆர்குமெண்ட் டைரெக்டாக எப்படி இருந்து அசம்பிளியில் பூந்துருவார் எப்படி வந்து அப்படியே வந்தோன்னு ஜெயிச்சுருவாரு அது 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 வேற ஆர்குமெண்ட் ஆனால் அவர் வந்து அந்த ஸ்டாண்டில் இன்றளவும் உறுதியாக இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் வந்து ரெண்டு ஆண்டுகள் முடிய போது அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டி போடல இதே பிரச்சனை வந்தப்போ அவர் என்ன சொன்னாரு நான் என் ஆதரவு யாருக்கும் கிடையாது என் கோ என்னுடைய கொடி சின்னம் கட்சி இப்போ எது அந்த மக்கள் அவருடைய ரசிகர் மன்றங்கள் அவர் மக்கள் மன்றம் மாற்றிருக்காரு நான் வந்து யாருக்கும் ஆதரவு கொடுக்கலன்னு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டைலாக் தொண்ணூற்றாறுக்கு பிறகு அவர் வச்சிருக்காரு ஒவ்வொரு அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்னுடைய ரசிகர்கள் வந்து யாருக்கு விருப்பமா அவங்களுக்கு போட்டுக்கலாம் நான் யாரையும் ஆதரிக்கல எதிர்க்கல சொல்லிவிடுவார் கிளாரிபிகேஷன் அதைத்தான் இந்த பார்லமெண்ட் எலக்ஷன்லையும் அவர் பண்ணார் என்னுடைய ஆதரவு எதிர்ப்பு யாருக்கும் கிடையாது யாருக்குன்னா ஓட்டு போட்டுக்கங்க பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ பத்தியும் அவரை கேட்டாங்க எப்பன்னு கேட்டீங்கன்னா வள்ளுவர் சர்ச்சை வந்தப்ப அவருடைய வீட்டு வாசல்ல அவர்கிட்ட வந்து ஃபேக்ட் கமலோட அலுவலகத்துல மறைந்த இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களுடைய மார்பளவு சிலையை திறந்து வைத்து விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ரஜினிகாந்த் அவர்களிடம் ஒரு வீட்டு வாசலில் பேட்டி எடுக்கும் பொழுது நீங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல போட்டி போடுவீங்களான்னுப்ப இல்லைங்க நான் போட்டி போட மாட்டேன்னு ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ஒரு கன்சிஸ்டன்ட்டான அந்த அந்த பதில் சொன்ன விதம் வந்து அவர் தெளிவாக இருக்காருன்னு எனக்கு காமிச்சது சரி நான் என்ன சொல்ல வரேன்னா ரஜினியோட அந்த ஸ்டாண்ட் டேரெக்டான தான் வருவேன் இரநூத்தி நாலு தனியாக போடுவேன்றதுலாம் சரி தப்புன்ற உங்களோட வேல்யூ ஜட்மெண்ட்டை என்னோட வேல்யூ ஜட்மெண்ட்டை நம்ம ஒதுக்கி வச்சுடுவோம் ஸோ அவர் வள்ளுவர் சர்ச்சை வந்தப்ப கூட வந்து அந்த கேள்வி கேட்டப்ப அவர் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் இல்லாமல் சார் நீங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல போட்டி போடுவீங்களான்னு ஒரு செய்தியாளர் கேட்டப்ப இல்லைங்க நான் போட மாட்டேங்க அப்படின்னு சொன்னார் அதாவது அந்த கிளாரிட்டி அவர்கிட்ட இருந்தது எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் ரஜினிகாந்தோட ஸ்டேட்மெண்ட்டில் முரண்பாடு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை சி அவர் ரஜினியோட ஸ்டாண்ட் சரி தப்புன்றது வேற அவர் சொல்லிட்டாருங்க தெளிவாக சொல்லிட்டார் நான் அசம்பிளிக்கு தான் வருவேன் அசெம்பிளி எலெக்ஷன் மூணு மாதம் முன்னால் தான் கட்சி ஆரம்பிப்பேன் இரநூத்தி பத்து நாலு தொகுதிகளையும் தனியாக தான் நிற்பேன் நான் தான் முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லிட்டார் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றது வேறு ஆர்கியூமெண்ட் ஆனால் இதை சொன்ன பிறகு நாடு சந்தித்த முதல் பொது தேர்தல் மக்களவைத் தேர்தல் அதில் அவர் வரல அதில் அந்த ஸ்டாண்டை மறுபடியும் வலியுறுத்தி அவர் சொன்னார் ரெண்டாவது நடக்கமா நடக்காதுன்னு ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் நான் வரமாட்டேன் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திட்டார் ரஜினிகாந்த் அவர்களை இந்த விஷயத்துல லோக்கல் பாடி இஷ்யூஸ்ல இப்ப கமலை விமர்சனம் பண்ணுவது போல் நான் விமர்சனம் பண்ண முடியாது ரஜினிகிட்ட இந்த இஷ்யூல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குன்னு எனக்கு எனக்கு இல்ல ரஜினியை பத்தியான பார்வை நீங்க சொல்லும் போது திரு கமலஹாசன் இப்ப உள்ளாட்சியில பங்கேற்கலன்னு சொல்லிட்டாரு சமீபத்துல திரு ரஜினியோட கூட்டணிக்கும் தயார்ன்றாரு இன்னொரு அரசியலுக்கு வரல கலமருங்களை அவரோட கூட்டணிக்கு தயார்னு கமலஹாசன் சொல்ற வாய்ஸ் இதையெல்லாம் பார்க்கும்போது கமலஹாசனுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க அதை கமல் மட்டும் சொல்லல அதுக்கு எதிர்வனையாற்ற ரஜினி அதுக்கு தயார்னு சொன்னாரு கமல் வந்து இந்த மாதிரி வந்து ரஜினியோட சேர்ந்து பணியாற்ற தயார் அதுக்கு பாசிட்டிவான பதில் தான் ரஜினி கிட்ட வந்து வந்தது சரி அப்போதான் ஸ்ரீபிரியா சொன்னாங்க அதுக்கு ரெண்டு நாள் பொறுத்து ஆனால் முதலமைச்சர் கமல் தான் அப்படின்னாங்க ஒரு விதத்தில் இதெல்லாம் நான் ஸ்டாப் காமெடியா கூட இருக்கலாம் மூணு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்ட் வச்சிருக்கவரும் வருவாரா வரமாட்டார்ன்ற ஊசல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் இவருக்கு அவர் ஹெல்ப் அவர் இவரு ஹெல்ப் பண்றதும் நான் சிஎம் பண்றதும் இன்னொரு அம்மா வந்து நான் அவர் தான் சிஎம் பண்றதும் இதெல்லாம் ஒரு விதத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல வந்து காமெடி சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்றதை நிறுத்திட்டு நீங்கள் நியூஸ் சேனல் மட்டுமே பாருங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு விதத்தில் இதெல்லாம் கேலி கூத்து பட் ஸ்டில் நீங்க சொன்னீங்க இல்லையா கமலோட பலவீனத்தை காட்டுதானே அதற்கு எதிர்வினையாற்ற ரஜினிகாந்த் அவர்களும் என்ன சொன்னார்னா மக்கள் மக்கள் நலனுக்காக இணைந்து பணியாற்ற பணியாற்றினார் முதல்ல அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும் அவர் கட்சி இன்னும் ஆரம்பிக்கும் அதனால அந்த பிரச்சனை வராது பட் கமல் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்து அவரோட பலவீனத்தை காட்டு தானே எனக்கு அது ஐ மீன் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் அவங்க ஓட்டு போது நீங்க வந்து இயற்கை விதிப்படி பார்த்தாலே கூட அடுத்த ரெண்டு தேர்தலில் கூட நீங்க அப்படியே ரொம்ப ரேக்கெட் வேகத்துல போனீங்கன்னா கூட முப்பது பர்சன்ட் தாண்ட முடியாது ஏன்னா யார் முப்பது பர்சன்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் மறந்துடாதீங்க அது பத்து பர்சன்ட்டுக்கு நேராக வரீங்கன்னா நீங்கள் உடைக்க முடியும் அதாவது ஸ்பாயில்ஸ் போட்டு ஜெயிக்க முடியாது ஆனால் எவன் யார் ஜெயிக்கிறா ரெண்டு திராவிட கட்சிகளை ஒருத்தரோட தோல்வியையோ ஒருத்தரோட வெற்றியோ அவங்க கம்ப்ளீட்டாக டிசைட் பண்ண முடியும் அந்தளவுக்குலாம் வந்து கமலஹாசனோட மக்கள் நீதி மையம் த்ரீ பாயிண்ட் செவன் டூலேருந்து அடுத்த எலெக்ஷன் வந்து எப்போ நடந்தாலும் டென் பர்சன்ட்டுக்கு ஜூம் ஆகும்னா அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் மேட்டர் ரொம்ப சிம்பிள் சார் கட்சியை ஆரம்பித்தார் எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்தார் மக்களை தேர்தலில் போட்டியிட்டார் த்ரீ பாயிண்ட் செவன் டூ ஓட்டு வாங்கினார் நகர்ப்புறங்கள் ஆறு ஏழு தொகுதிகளில் ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கு மேல் அவருடைய வேட்பாளர்கள் வாங்கினார்கள் பெரிய கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்தார் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை பற்றி உள்ளாட்சி தேர்தல்களை பற்றி கிராம சபாக்களை பற்றி ஜனநாயக நெறிமுறைகளில் நன்றாக மக்கள் மனங்களில் ஓங்கி வளரும் அளவுக்கு அவர் பேசினார் ஆனால் தேர்தல் அறிவிப்பு வரும் நேரத்தில் அவர் களம் காணாமல் தேர்தல் பரப்புரையிலிருந்து இப்படி சொல்லலாம் தேர்தல் களத்திலிருந்து அவர் பின்வாங்குகிறார் ஏன் பின் போட்டி போட மாட்டேன்னு அவர் ஏன் சொல்கிறார் அப்போ என்ன அவருடைய நீங்கள் லோக்கல் பாடியே கண்டெஸ்ட் பண்ணலன்னா நீங்கள் எப்படி ஐயா நீங்கள் அசம்பிளிக்கு போவீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் இன்னும் விளையாட்டு நினச்சிட்டு இருக்காங்களா ஆக்சுவல் பாலிடிக்ஸ் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு திமுக அண்ணா திமுக பற்றி நம்ம ஓராயிரம் விமர்சனங்களை வைக்கிறோம் களத்தில் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியுமா பஞ்சாயத்தில் உங்களுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் முதல்ல எப்படி போய் ஒரு மாவட்ட பஞ்சாயத்தில் உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை பஞ்சாயத்து லெவலில் உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லைன்னா நீங்கள் அசம்பிளி எலக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுன்றதை சுயேச்சைகள் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உங்களுடைய அமைப்பு ஒரு அரசியல் கட்சியோட அந்த அமைப்பு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்றதை பொறுத்து தான் நீங்கள் இப்போ ஜெயிக்காட்டியும் அஞ்சு வருஷம் பொறுத்து பத்து வருஷம் பொறுத்தா ஜெயிப்பீங்க அப்படின்ற ஒரு 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 நம்பிக்கையும் அனாலிசிஸும் வரும் நான் கட்சி ஆரம்பித்தவுடன் சந்திக்க போகிற முதல் உள்ளாட்சி தேர்தலை நான் புறக்கணிப்பேன் என்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லவே முடியாது அப்படி சொல்லுகிறார் என்றால் ஒன்று அவர் அரசியலை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது அதற்கு பின்பு வேறு ஏதோ எதிர்மறையான காரணிகள் இருக்கின்றன என்ற ஐயப்பாடு தான் மேலும் நான் ரொம்ப கண்ணியமா பேசுறேன் ஏன்னா எனக்கு இது புரியல அவர் அவருடைய பேச்சு வந்து இந்த அளவுக்கு அவர் அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவன் கொண்டு வராரோ இல்லையே பட் பேசினாரு நல்லா தான் பேசினாரு லோக்கல் பாடிஸை பத்தி நல்லாதான் பேச்சுக்களை முன்வைத்தார் பட் களம் காணும் நேரத்தில் அவர் ஏன் விலகி ஓடுகிறார் சார் எது எப்படியோ சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக அரசியல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் கமலஹாசன் ரஜினி முக்கிய ஃபேக்டராக இருப்பாங்கன்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் அப்படி தான் இருக்குது ஆனால் அவங்களுடைய இந்த பயணங்கள் இந்த பின்வாங்கல் கமலஹாசனுடைய இந்த பின்வாங்கல் இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி பயணிச்சிருக்கு சார் தமிழக அரசியலில் இவங்க ரெண்டு பேருடைய பேச்சுக்கள் வாதங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இப்போ ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத முதல் சட்டமன்ற பொது தேர்தலை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு தேர்தலில் மக்களவைத் தேர்தலை பார்த்துட்டோம் டிஎம்கே அலைன் ஸ்வீப் பண்ணிடுச்சு பட் அதுக்கான காரணிகள் வேறு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் நெ நெக்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் கண்டிப்பாக அது டுவெண்ட்டி ஃபஸ்த் மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் வரப்போகுது கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லாத முதல் சட்டமன்ற தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட அது வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு ரெண்டு மாபெரும் ஆளுமைகள் இல்லாத அந்த வெற்றிடத்தை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் வந்து திமுக காங்கிரஸ் லெஃப்ட் அலையன்ஸ் வந்து விசிகே மதிமுக அவங்க இட்டு நிரப்புனாங்க பட் அது அப்படியே தொடருமான்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியையும் அவருடைய கூட்டணியையும் பாமக உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணியை குறைச்சி மதிப்பிட முடியாது ஸோ இந்த இடத்துல வந்து கமல் அண்ட் ரஜினி ஃபேக்டர் கண்டிப்பாக பேசப்படும் பெரிதாக பேசப்படும் அதில் வந்து இப்போ கமல் வந்துட்டார் லோக்கல் பாடியில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் ரஜினி கண்டிப்பாக அவர் வரேன்னு சொல்லியிருக்கார் ஒருவேளை ரஜினி வந்து விட்டால் ரஜினிகாந்தும் தேர்தல் காலத்துக்கு வந்துவிட்டா அப்ப அது வந்து அது கணிக்கிறதுன்றது ரொம்ப கடினமானதாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறுபடியும் தமிழக அரசியல் மறுபடியும்ன்றதை விட ரெண்டு சினிமா நடிகர்களிடம் தமிழக அரசியல் போய் சிக்குவதும் அவர்களை மையமாக வைத்து தமிழக அரசியல் சுழலுவதும் தமிழக அரசியலுக்கு நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு கேட்கலாம் நீங்க நீங்க முரண்பாடுன்னு கேட்கலாம் ஆனா இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம்னா இது வரைக்கும் இவங்களோட கான்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம பேசும்பொழுது வந்து இப்போ ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் ஓட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு விலைக்கு பின்னால் போகும்பொழுது நம்ம அங்கே ஒரு சினிமா தான் பார்க்க வேண்டியிருக்கு அதனால தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் மாறல அப்படி தான் எனக்கு சந்தேகம் வருது ஏன்னா நீங்கள் கேட்கலாம் என்ன நீங்கள் பேசுறதுல முறை நான் பேசுகிறதே முரண்படாக இருக்கான்னு கூட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் முரண்பாடாக இருப்பது கமலோட நடவடிக்கை நீங்க வந்து அறுபது ஆண்டு சினிமா துறையில் பணியாற்றிட்டு அரசியலுக்கு வந்து நான் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்ட்டு ஒரு எலெக்ஷனை சந்திச்ச பிறகு லோக்கல் பாடியிலேருந்து விலகி லோக்கல் பாடி எலெக்ஷன்லேருந்து வெளியில போவது என்பது நீங்கள் நேர அரசியல்வாதியாக மாறவில்லை ஒரு முழுநேர அரசியல்வாதி என்பவன் அவன் ஒரு பொலிட்டிக்கல் அனிமல்வாங்க தோல்வி வெற்றியை பத்திலாம் அவனுக்கு கவலை கிடையாது சார் கலைஞரின் அவன் எப்படி சார் இருந்தாங்க அவங்க சந்திக்காத தோல்வியா சார் அவங்க என்ன விலைக்கு ஓடினாங்களா ஒரு தேர்தலில் தோத்தோன்னு நாங்கள் இதை புறக்கணிப்போம்னு சொன்னாங்க சி ஒன் ஆர் டூ பயெக்ஷன்ஸை பண்ணிக்கலாம் அது வேற ஒரு ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு எலெக்ஷன் எது லோக்கல் பாடி ஆகட்டும் பார்லிமெண்ட்டு அசம்பிளி தொண்ணூத்தாறுலேருந்து இருந்து நாலு வருஷம் நாலு முறை கண்டினியூசா நமக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடந்தது அந்த சைக்கிள் இப்போதான் உடஞ்சிருக்கு ரெண்டு பெரிய தலைவர்களும் வந்து நாங்க வந்து விட்டுட்டு போறோம் இதுல போட மாட்டோம்னு சொன்னாங்களா அல்லது ஏன் மத்த கட்சிகள் இருக்காங்களே பாமக விசி மாதிமுக மதிமுக மட்டும் ஒரு தரப்புற கணிச்சாங்கல்ல லெஃப்ட் பார்ட்டிஸ் லெஃப்ட் பார்ட்டிஸை பார்த்து கற்றுக்கணும் இவங்கலாம் தோக்கிறது ஜெயிக்கிறதுன்றது திரும்பவும் சொல்றேன் சார் அது காலம் சம்பந்தப்பட்டது வரலாறு சம்பந்தப்பட்டது நம்ம வாழ்க்கையில போராடணுமா இல்லையான்றதுதான் முக்கியம் அரசியலுக்கு வந்தீங்க இல்ல நீங்க நம்புற சில தத்துவங்களுக்காக அரசியலுக்கு வந்தீங்க நீங்க நல்லா தான் பேசுனீங்க மறுபடியும் சொன்னா நீங்க லோக்கல் பாடிஸ் பத்தி சொன்னது கிராம சபாவை பத்தி பேசினதுலாம் நல்ல அம்சங்கள் அதாவது ஒரு பெரிய தலைவர்களாக கட்சிகளில் இன்று இருப்பவர்கள் பேசுவதை விட கமல மாதிரி புதுசாக வரக்கூடியவர்கள் அரசியல் களம் காண்பவர்கள் வந்து கிராம சபையை பற்றியும் உள்ளாட்சிகளை பத்தியும் பேசினா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தலைமுறையினரிடம் ஜனநாயகத்தின் ஆணிவேர் உள்ளாட்சி அமைப்புகள் தான் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்ற மகாத்மா காந்தியின் அந்த அந்த சொற்களுக்கும் அந்த அந்த கருத்தோட்டங்களுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் மறுபடியும் ஒரு மரியாதை கிடைக்கும் அது வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கு அதாவது வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கும் அப்படிலாம் பேசிட்டு நீங்கள் வேலைக்கு ஓடும்போது நீங்கள் உங்கள் நம்பகத்தன்மையை இழக்கிறீர்கள் சுருக்கமாக சொல்றதுன்னா அடுத்த கரெக்டாக இந்த டிசம்பர் இந்த முடிஞ்சதுன்னா அடுத்த மாதம் வந்ததுனால எலெக்ஷன் ஃபீவர் வந்துடும் இன்னும் டூ த்ரீ மந்த்ஸில் ரெண்டு திரைப்பட தமிழக திரைத்துறை இரண்டு பெரிய சினிமா ஆளுமைகள் வந்து அரசியலுக்கு வரும்போது ஒருத்தர் வந்துட்டார் ஒருத்தர் வரப்போறாரு அவரும் வந்துட்டார்னா ரஜினி வந்துட்டார்னா அது என்ன நடக்கும் யார் ஜெயிப்பா தோப்பா யார் ஓட்ட ரெண்டு பேரும் பிரிப்பாங்கன்றதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டின் இல்லை என்னுடைய முக்கியமான கேள்வி சார் ரெண்டு பேருமே முதல்வர் பதவிக்கான ஆசையில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிசயம் அற்புதம்னு திரு ரஜினிகாந்த் சொல்றாரு அதே மாதிரி நம்முடைய வெற்றி கொடி தான் அன்னக்கொடின்னு திரு கமலஹாசன் சொல்றாரு அதனால அவங்க நினைக்கிறது நடக்குமா நடக்காது ரெண்டு பேர் நினைக்கிறது நடக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்ல ஆனா அவங்க ரெண்டு பேரும் வரதால் யார் ஓட்டு உடையுது யார் வரப்போகிறா ஐ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்பாயில்ஸ் ஸ்போட்டா இருப்பாங்களோன்ற சந்தேகம் ஆனால் யார் வருகிறார்கள் திமுக அண்ணா திமுக யாராவது ஒருவர் வருவதை இவர்கள் தடுத்து விடுவார்கள் அதனால அது இன்னொரு தரப்பு இவர்களை ஆதரிக்கலாம் எந்த தரப்புன்றதுக்கு பதில் இல்லை அதனால அதுக்கு பேர் தான் ஸ்பாயில் ஸ்போர்ட்ன்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளோட நல்லா தெரியும் அவங்க ஜெயிக்க போறது கிடையாது முதலமைச்சராக போவது கிடையாது யாருக்கு கமலுக்கு கமலுக்கு ரஜினிக்கு நல்லா தெரியும் நம்மளோட நல்லா தெரியும் அவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் வரதால அது திமுக அண்ணா திமுகவில் யார் வரதை பாதிக்க போதுன்றது தான் புரியல ஓட்டரிசியில் உடைக்க வராங்கன்றீங்களோ கண்டிப்பாக ரெண்டு பெரிய கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியோட வந்து தான் வராங்கன்னு எனக்கு தோணுது இதனால அவங்களுக்கு என்ன லாபம் பார்க்கலாம் சார் உள்ளாட்சி தேர்தலில் கமலஹாசன் பங்கேற்க மாட்டேன் என்று சொன்னதை வச்சு ஒரு விவாதம் நம்ம பண்ணியிருக்கோம் திரு ரஜினிகாந்த் கமலை பற்றியான விவாதங்கள் தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கான காரணம் அவர்களுடைய முழுமையான அரசியல் என்ன மாதிரி பங்களிப்பு இருக்க போது அவங்களுடைய வார்த்தைகளை வச்சே நம்ம பேசியிருக்கோம் இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் மிக நன்றி மணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்